நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இது அகலம், வீட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 17 அடி தான் அகலம். ஸோ ஃப்ரண்ட் ஏரியா ஃபுல்லாக கார் பார்க்கிங் மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னாக்கா எலிவேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பண்ணி அப்படியே நமக்கு டிசைன் நடந்துட்டு இருக்குது. தென் இதான் சின்ன ஒரு குட்டி வராண்டா. ஸோ இந்த இடத்துல வராண்டா ஸ்பேஸ் வந்துருக்குது, இந்த வராண்டா. தென் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு மெயின் டோர் நம்ம பொசிஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபுல்லுமே இந்த இடத்துல வந்து நல்ல பாடல் செட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து பொசிஷன் கொடுக்குறோம். உள்ளே வந்தோம் அப்படின்னாக்க இது ஃபுல்லாக ஸ்பேஷியஸாக லிவிங் ஹால். ஸோ இதில் சைடில் எங்கேயுமே வந்து இரண்டு பக்கமும் இங்கேயும் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி எங்கேயும் இடம் கிடையாது. டோட்டலாக இது வந்துட்டு பெரிய ஹால் கொடுத்துருக்கோம். ஸோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக இந்த இடத்துல சின்ன ஒரு பர்கோலா டைப்பில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேலே ஃபுல்லுமே இந்த இடமும் டோட்டலாக வென்டிலேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக ஹை சீலிங் கொடுத்து இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் வெளிச்சத்துக்காக. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர் ஒர்க் நடந்துட்டுருக்குது. இது இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இப்போதைக்கு ப்ரிப்பேர் ரூஃப் முடிஞ்சு நம்ம பண்ணியிருக்கோம். தென் இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு மெயின் ஒரு என்ட்ரன்ஸ் வந்துடுது. ஸோ இந்த இடத்துல டிவி யூனிட் நமக்கு வரும். இந்த இடத்துல வந்துட்டு டாய்லெட் இது. ஸோ டேரெக்டாக எடுத்தோடனே டாய்லெட் வந்துடாது. ஸோ இந்த இடத்துல சின்ன ஒரு சர்வீஸ் ரூம் கொடுத்து அதுலேருந்து லெஃப்ட்டில் டாய்லெட் கொடுக்குறோம். ஸோ இந்த டோர் ப்ளஸ் அதோடு சேர்த்து இந்த ஆர்ச் ஒர்க்கையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வுட் ஒர்க் பண்ண மாதிரியே வந்துடும். ஸோ அங்கே பாத்ரூம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ கெஸ்ட் பர்பஸ் கெஸ்ட் ரூம் பாத்ரூமாக நம்ம அதை வந்து கொடுத்துக்குறோம். ஸோ வெளிலேருந்து வரவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். சின்னதாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா, இந்த உக்குள்ளே டோர் வச்சு இது நம்ம வந்துட்டு பாத்ரூம் போய்க்கிறோம் அது. ஸோ அடுத்த நேரம் இந்த கிச்சன் ஏரியா. இது வந்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைரக்டாக வந்துட்டு வீட்டுக்கு பேக் சைடு போகிறதுக்கு வழி. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா. ஸோ இது ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம கபோர்டு வந்துடும், இங்கே ஃபுட் ஒர்க் ஃபுல்லாக கொடுத்துட்டு போகிறோம். ஸோ இங்கே மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்துடுது. இது இது ஒரு வழியாக நம்ம வந்துட்டு டைனிங் ஹாலுக்கு போகிற வழி. இப்போது இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே நம்ம வந்துட்டு காங்கிரீட் வால் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பழைய சுவர் இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக, ஓதங்காக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்துட்டு கொடுத்துருக்கோம். தென் இது வழியாக மேலே ரைஸ் பண்ணி இங்கே ஃபுல்லுமே இந்த லெவலில் ஃபுல்லாக பர்கோலாஸ் வந்துடும். ஸோ பர்கோலாஸ் கொடுத்து நம்ம ரெயின் வாட்டர் எல்லாமே இந்த இடத்துல வர மாதிரி கொடுத்து ட்ராப் வச்சு வெளியே போய்க்கிறோம். இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக நமக்கு வந்துட்டு கிளாஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு போகிறோம். ஸோ இங்கேருந்து வென்டிலேஷன் எடுக்கும் நமக்கு. ஸோ கிச்சன் வென்டிலேஷன் இங்கே இது இது கிச்சனுடைய விண்டோ. இதுலேருந்து நமக்கு மேலே பர்கோலா வழியால் வென்டிலேஷன் போயிடும். ஸோ இங்கே நம்ம தகுந்த அளவுக்கு வந்துட்டு வால் டைல்ஸு, ஸோ அல்லது என்னங்கிறது கான்செப்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோஸில் அதை நான் காமிக்கிறேன். இது நேராக வந்தோடனே இது டைனிங் ஹால். ஸோ இங்கே நமக்கு வந்து ஆர்சிஸ் ரூஃப் தான் ஃபுல்லாக போட்டிருக்கோம். டியூப்ளெக்ஸ் ஸ்டார் கேஸ். ஸோ ஸ்டார் கேஸ் வழியாக மேலே ஏறினோடனே மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு சின்ன மினி ஹால் கொடுத்துருக்கோம். ஸோ இது டைனிங் ஹால். இது இது நம்ம கிச்சன்லேருந்து இந்த பக்கம் வரலாம். ஸோ இங்கே சர்வீஸ் ஏரியா, சர்வீஸ் டேபிள்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே நம்ம டைனிங் டேபிள் போடுற மாதிரி கொடுத்துருக்கேன். தென் இது மாஸ்டர் பெட்ரூம். உள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த 17 ஃபீட்லேயே நம்ம அந்த ஒரு 3 அடி ஸ்பேஸ் கொடுத்துட்றோம். கொடுத்து போக பேலன்ஸ் அப்படியே இருக்கிறது நமக்கு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அது ட்ரெஸ்ஸிங் ரூம். ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா டாய்லெட். நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்த மாதிரியே நம்ம அதை கொடுக்குறோம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் நமக்கு போகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது சின்ன லிவிங் ஹால். தென் இது ஓவர் லுக்கிங் ஹால். ஃப்ரண்ட்டில் ஒரு பெட்ரூம் வரும். இது ஃபுல்லுமே இங்கே வந்து கிளாஸ் ஏரியா தான் கொடுக்குறோம். இங்கே ஃபுல்லாக கிளாஸ் தான் கொடுக்கும். கிளாஸ் கொடுத்து சேஃப்டி கிரில் பர்கோலா கொடுத்துரும். ஸோ இது வழியாக அந்த லிவிங் ஹாலுக்கு நமக்கு வந்து வென்டிலேஷன் இருக்கும். ஸோ ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறது சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. தென் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம், கீழே கொடுத்துருக்க மாதிரி மேலே உள்ள பெட்ரூம். ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் கிளியாரிட்டியாக இல்லை. ஸோ உங்களுக்கு இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோஸில் தனியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபினிஷிங் ஒர்க்கில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.